ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து மோமோஸ் செய்ய போகிறோம், எக் மோமோஸ் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு கப் வந்து மைதா மாவு எடுத்துக்கிறேன். நான் மைதா மாவில் தான் ஒரு டேஸ்ட் வந்து அதில் நமக்கு கிடைக்கும் மோமோஸில். கோதுமை மாவு, அரிசி மாவு அதெல்லாம் செய்யலாம், ஆனால் மைதா மாவில் செஞ்சால் அது வேறு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். மைதா மாவில் தான் மோஸ்ட்லி செய்வாங்க. அதனால் மைதா மாவு ஒரு கப் எடுத்துக்கிறேன். நான் என்னென்ன போடுறேன்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அரை ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் அரை ஸ்பூன் சுகர் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சமையல் எண்ணெய், எந்த எண்ணெய் வேணுனாலும் ஊற்றிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு மாவு நல்லா வந்து நம்ம இப்படி இப்படி பிசையணும். இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம சப்பாத்தி பரோட்டா சுடுறதுக்கு மாவு வந்து பிசைஞ்சி வைப்போம்ல, அந்த மெத்தடில் வந்து நம்ம மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறணும். ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊறினா போதும். ஊறினதுக்கப்புறம் நான் வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட் பீன்ஸ், தக்காளி, பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டாக போடக்கூடாது, நம்ம ரெண்டுத்தையும் பீஸ் பீஸாக கட் பண்ணி போடணும். கடாயை அடுப்பில் வச்சுக்கிறேன். அதில் தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடாய் சூடு வந்ததும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அந்த வெஜிடபிள் எல்லாத்தையும் வதக்கணும். ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் சூடு வந்ததும் கடுகு போட்டுக்கிறேன். நான் சூடு வந்ததும் போட்டுக்கிறேன். கடுகு, சீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். சீரகம்லாம் போட்டு அதில் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். போட்டுட்டு இது நல்லா பொரியணும். பூண்டு, இஞ்சி பொடி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கிறேன். நான் இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் பொறிச்சு வதக்கி எடுக்கணும். வதக்கினா தான் நல்லாயிருக்கும். வெங்காயம், பச்சை மிளகாவை வந்து நான் பொடி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதையும் நான் அதில் போட்டுக்கிறேன். நான் வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினா தான் நமக்கு வந்து உள்ளே வைக்கிற அந்த தீனி சொல்லுவாங்களே, உள்ளே வைக்கிற அந்த எக் மோமோ ஸ்கூலில் தீனி வைப்போம்ல, அது வந்து நல்லா இருக்கணும். நல்லா வதக்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வதக்காமல் அப்படி பச்சையாகவும் செஞ்சாலும் நமக்கு வந்து நம்ம இது இட்லி சட்டியில் வச்சு வெவிக்க தான் போகிறோம். அதனால் வெவிக்க பார்த்து அது வந்து வெந்துடும் எல்லாமே. இதை நல்லா வதக்கணும். இதில் வந்து நம்ம தூள் எதுவுமே போட தேவையில்ல. அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் மட்டும் போட்டால் போதும். நான் இதில் சாஸ் ஊற்றுவேன் கடைசியாக. கொத்தமல்லி தழை நான் கொஞ்சோன்னு போட்டுக்கிறேன். இது போட்டு நல்ல ஸ்மெல் கிடைக்கும் நமக்கு, அதனால் கொத்தமல்லி தழை நான் போட்டுக்கிறேன். தக்காளியும் அதில் போட்டுக்கிறேன். நான் போட்டுட்டு நம்ம நல்லா இதை வதக்கலாம். நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம முட்டையை வந்து அப்படியே ஊற்றிடக்கூடாது. முட்டையை வந்து நம்ம நடுவில் வந்து கொஞ்சம் வேகிற மாதிரி ஓரமாக நடுவில் வச்சிடணும். நம்ம இது நடுவில் தான் நம்ம ரெண்டு முட்டை ஊற்ற போகிறேன். ஏன்னா அப்படியே ஊற்றுறோன்னா பச்சை ஸ்மெல் கவுச்சடிக்கும். அதனால் இந்த நடுவில் வந்து ரவுண்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து நான் ரெண்டு முட்டையுமே அடித்து ஊற்றிக்கிறேன். நீங்கள் கடைசியாக வந்து டொமேட்டோ சாஸ் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த மோமோஸ்க்கு வந்து இதில் சாஸ் ஊற்றி செய்கிறதுனால டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். மிளகு ஜீரகம் வந்து நல்லா வந்து மத்தால் நசுக்கி வச்சுருக்கேன். தூளாக போடக்கூடாது. இந்தமாதிரி நம்ம தட்டி போட்டோன்னா அது வேறு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அந்த கருவு மஞ்சள் கருவில் நம்ம போட்டோன்னா கவுச்சடிக்காமல் இருக்கும். அதனால் நான் அதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது நம்ம நல்லா வதக்கலாம். இந்தமாரி நல்லா வதக்கணும். நம்ம இது உள்ளே வைக்கிற மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வந்து இதில் சாஸ் ஊற்றிக்கோங்க. நான் அதை காட்டவே இல்லை வீடியோவில். நான் வந்து மாவு வந்து ஊற வச்சுருந்தேன் ரெண்டு மணி நேரம். அந்த மாவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. மாவு ரெடி ஆகிடுச்சு. அதை கொஞ்சோன்னு மாவு வந்து மைதா மாவு கீழே போட்டு மாவு சப்பாத்தி சுடுற மாதிரி நம்ம வந்து உருட்ட வேண்டியதுதான். உருட்டிட்டு நம்ம வந்து ஒரு ஷேப் வந்து ரவுண்டு ஷேப் கிடைக்கிறதுக்காக நம்ம சப்பாத்தி வந்து சின்ன இது வந்து ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்காது. அதனால் ஒரு பவுல் உள்ளே வச்சு அந்த ஷேப் கொண்டு வந்துட்டேன். நான் இதை திரும்பி நம்ம வந்து உருட்டினோன்னா நமக்கு கொஞ்சம் பெருசாக கிடைச்சிரும். இதுக்குள்ளே வந்து நம்ம அதை தீனியை வச்சு நம்ம வந்து அந்த மோமோஸ் வந்து ஷேப் கொண்டு வர வேண்டியது தான். பாருங்கள், நான் உள்ளே தீனி வச்சுட்டு நான் இந்த மாதிரி தான் செய்யணும். நல்லா பாருங்கள், ரிம்பன் மாதிரி இப்படி மடிக்க மடிக்க நமக்கு வந்து அந்த மோமோஸ் வந்து ஷேப் கிடச்சிரும்.
எக் மோமோஸ் இது வேறு டேஸ்டில் இருக்கும், இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம கடைசியாக வந்து அந்த டொமேட்டோ சாஸ் ஊற்றுறதுனால டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் அதை வீடியோவில் காட்டல, நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் அதை ஊற்றிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் இந்த மாதிரியே எல்லாத்தையும் வந்து நான் போட்டு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கிறேன். எனக்கு ஒரு 12 மோமோஸ் வந்துச்சு. நான் ஒரு கப் வந்து மைதா மாவு போட்டு செஞ்சதுனால எனக்கு 12 மோமோஸ் வந்துச்சு. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா செய்கிறதா இருந்தாலும் எக்ஸ்ட்ரா அது நான் ஒரு கப் போட்டேன், நீங்கள் அதுக்கு மேலே டபுளாக வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா நிறைய மோமோஸ் கிடைக்கும். அதே மாதிரி நான் ரெண்டாவதும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் நம்ம போடணும். இன்னும் நிறைய ஷேப் வந்து இந்த மோமோஸ்க்கும் செய்வாங்க. நான் ஒரே மெத்தட்லேயே செஞ்சுட்டேன். எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம நடுவில் வந்து இப்படி பண்ணாலே போதும். கொழு கொட்டைலாம் செய்யணும்லாம் அதே மெத்தடு தான். பட் என்னென்னா இதில் நம்ம வந்து மசாலா போட்டு செய்வோம், அதில் வந்து ஸ்வீட் போட்டு செய்வாங்க, அவ்வளோதான். இதை வந்து இட்லி செட்டில் வெவிச்சு எடுக்க வேண்டியது தான். நம்ம மசாலா ரெடி பண்ணணும், மாவு ரெடி பண்ணணும், அவ்வளோதான். ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். இட்லி செட்டில் ஈஸியாக வெவிச்சிடலாம். நான் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இப்படி சுற்றினோன்னா நமக்கு மோமோஸ்க்கு வந்து அந்த ஷேப் கிடச்சிரும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுட்டேன். நல்லா வந்து ஹீட் வரணும். ஹீட் வந்ததுக்கப்புறம் அந்த இட்லி சுடுறல அந்த இட்லி தட்டில் வந்து நான் லேசாக எண்ணெய் தடவிக்கிறேன். எண்ணெய் தடவிட்டு இட்லி சட்டியில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நம்ம வந்து ஒரு மோமோஸாக எடுத்து அதில் வச்சிடலாம். ஆவி காட்ட வேண்டியது தான். நீங்கள் வந்து சாஸ் வேணும்னா அதுக்கு சட்னி வேணும்னா வீட்லேயே செஞ்சுக்கோங்க. நான் அந்த வீடியோ போடவே இல்லை. நான் வந்து சாஸ் எங்கள் வீட்டில் இருந்ததுனால அதையே நான் வச்சுட்டேன். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து சிக்கன் மோமோஸ் நான் செய்கிறேன், அப்போ வந்து உங்களுக்கு நான் சாஸ் செஞ்சு காட்டுறேன். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக வெந்திருக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் மைதா மாவு சாப்பிடாத இருந்தீங்கன்னா கோதுமை மாவு போட்டு செஞ்சு சாப்பிடுங்க, நல்லது. மைதா மாவு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம சாஸ் தொட்டு சாப்பிட்டோன்னா இந்த ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், இல்லை டின்னராகவும் சாப்பிட்லாம். காலையில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க மைதா மாவு சாப்பிட்லாம், கோதுமை மாவு போட்டு செஞ்சு கொடுங்க. பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான மோமோஸ் வெந்திருக்கு பாருங்கள். நம்ம வந்து மசாலா வேகாமல் உள்ளே வச்சா கூட நம்ம ஆவி காட்டை பார்த்து அழகாக வெந்துடும். சாஸ் தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.